அனைவருக்கும் வணக்கம். நான் தர்மா. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், யாழ்ப்பாணம் மந்துவில் வடக்கு பிரதேசத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல ஏன் நிற்கிறேன்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து மிக மிக வறிய நிலையில் வாழுகின்ற ஒரு குடும்பம் ஒன்று இருக்குது. அந்த குடும்பத்தை தான் இன்றைக்கு சந்திக்க போகிறேன். இன்றைக்கு இலங்கையில் வந்து அதிக அளவில் வந்து பொருளாதார நெருக்கடி இருக்குது. இந்த நெருக்கடி காரணமாக ஒருவேளை உணவு கூட பல மக்கள் வந்து கஷ்டப்படுகிறார்கள். அவ்வாறான ஒரு குடும்பத்தை தான் சந்திக்க போகிறேன். இந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்தவித அடிப்படை வசதிகளும் அற்ற விதத்தில் வந்து வாழுகின்ற ஒரு குடும்பமாக காணப்படுகிறது. அனைவராலும் கைவிடப்பட்டு எந்த விதமான ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் இந்த குடும்பம் வந்து வசிக்கிறது. அந்த குடும்பம் தொடர்பான தகவல்களை தான் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள். இந்த வீட்டுக்கு போகிறதுக்கான பாதை இதுதான். இந்த பாதையை பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ மணல் உண்டு. இந்த மணலுக்கால இந்த வீட்டை போகணும். ஒரு மாதிரி வந்து சேர்ந்தாச்சு. இதில் இருக்கிறதா நீ வேண்ட வீடு ரெண்டு பார்த்துக்கொண்டு நிற்கிறேன். இப்போ போய் பார்ப்போம் வேண்ட வீட்டு எல்லாமே எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த குடும்பம் வசிக்கின்ற வீடு இதுதான். இந்த வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே வந்து ஒரு தற்காலிக ஓலியால் வேயப்பட்ட ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது. அதை விட எந்த விதமான அடிப்படை வசதிகளும் வந்து இங்கே இல்லை. கிணறோ மலசல கூடமோ இங்கே வந்து காணப்படே இல்லை. இங்கே இருக்கிற இந்த குடும்பம் வந்து ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பம். கணவன் உதவி வந்து இல்லாத குடும்பம். மிகவும் கஷ்டமான நிலையில் இந்த குடும்பம் வந்து வசித்து வருகிறோம். இந்த குடும்பம் வசிக்கின்ற வீட்டின் நிலைமை இதுதான். இதை பார்த்தீங்கன்னால தெரியும், ஓலியால் வேயப்பட்ட வீடுகள் வந்து இந்த காலத்தில் வந்து மிகவும் குறைவு. அவ்வாறான வீடுகள் சிலதான் காணப்படுகிறது. அவ்வாறாக காணப்படுகின்ற ஒரு வீடு தான் இது. பார்த்தீங்கன்னால தெரியும், ஓலியால் தான் இந்த வீடு வந்து மேயப்பட்டிருக்கு. பெனமரத்தை போட்டு கட்டியிருக்கீங்க. இது மழை பெய்தா ஒழுகுமே, மழை பெய்தா ஒழுகுமே. என்ன பேர் கிட்டாங்க? தம்பிக்கு என்ன பேர்? அவரே தெரியாத அவர் தம்பி கதைக்க மாட்டாரு. என்ன ஆளிப்பான் சின்ன பிள்ளை, அவர் இனிதான் நேசரி போறாரு. எத்தனை வயது? 4 வயசு. 4 வயசு. என்ன பேர் உங்களோட? பள்ளிக்கூடம் போற நீங்களோ? எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 2nd ஆண்டு. உங்களுக்கு என்ன தேவை வீட்டில் படிக்கிறதுக்கு? எல்லாம் கொப்பி எல்லாம் அம்மா வேண்டி தாராவோ? என்ன தேவை உங்களுக்கு? வேணும்னு சொல்லலாம் தேவை. சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? கையெடுங்க வாய்க்கால். சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? உங்களோட சொந்தமான இடம் இதுதானா? சொந்த இடம் இது. கல்யாணம் செய்தா மென்னேரில் 5-6 வருஷம் இருந்தேன். மென்னேரில் 5-6 வருஷம் இருந்தேன் நீங்கள்? 6 வருஷம். மென்னேர் எங்கே இருந்தேன் நீங்கள்? மென்னேர் 3rd பட்டி. தம்பி கையிடும். 3rd பட்டி. மூன்றாம்பட்டி. 3rd பட்டியா? அவர் இப்போ எங்கேருந்து தெரியுமா? அவர் முல்லைத்தீவில். அவன் மற்ற மனுஷியோட முல்லைத்தீவில் இருக்கிறேன். வேற கல்யாணம் கட்டி? வேற கல்யாணம் கட்டி முல்லைத்தீவில் இருக்கிறேன். அப்போ இப்போ உங்களை வந்து அவர் பார்க்குறதே இல்லையோ? இல்லை, என்ன பார்க்குறதே இல்லை, என்ன விட்டுட்டேன். ஒரு தவியுமே செய்கிறேன், ஒரு தவியும் செய்கிறேன். உங்களுக்கு வந்து அவருக்கும் உங்களுக்கும் எழுத்திருக்கோ? தம்பி கையெடுங்க. எழுத்திருக்கோ? சட்டரீதியான எழுத்திருக்கு. வழக்கு நடந்துருக்குது. எழுத்திருந்தபடியே தானே வழக்கு நடந்து? எழுத்திருந்தபடியே தான் நடக்கு, வழக்கு நடக்குது. உங்களோட பேர் என்ன? சுரேஷ்தாசன். உங்களுக்கு பிள்ளைகளுக்கு என்ன பிள்ளையா? 3 பிள்ளை. 3 பிள்ளையா? என்ன செய்யணும்? பள்ளிக்கூடம் போகிறேன். நாலு வயசு முன்பள்ளிக்கு போகலாம் தானே? படிப்பாக்கலாம்.
அப்ப இப்ப உங்களுக்கு இந்த வீடு தான் கிடாது, காணி வந்து உங்களை காணி உங்களை உறுதி இல்லாமல் இருக்கு. இப்போ இந்த வீட்டில் வந்து உங்களுக்கு பேர் என்ன உங்களுக்கு தேவை? குடிக்கிறதுக்கு மட்டும் நடந்தான் போய் எடுத்துட்டு வாங்க. உங்களை வந்து வேற உதவி வந்தார், உங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் உதவி செய்கிறதா? இப்போ சாப்பாடுகள் சமைக்கிறதுக்கு வந்து ஒரு நாளைக்கு இப்போ விலையல் தானே இருக்குன்னு அம்மாக்கள்லாம் உதவி செய்கிறோம். பக்கத்து எங்கால வீடுகளில் போய் தண்ணிகளில் கொண்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த குடும்பத்துக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள் என நம்புகிறேன். அவ்வாறு உதவி செய்ய வேணும்னு விரும்பினால் எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை வந்து நாங்கள் எங்களுடைய விவரண பகுதியில் வந்து தருகிறோம். அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டால் நாங்கள் நிச்சயமாக இந்த குடும்பத்தோட தொடர்பை ஏற்படுத்தி தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் இவர்களுக்கு வந்து உலர்வு வசதிகளையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதை விட இவர்கள் முக்கியமாக கேட்கின்ற விடயம் வந்து என்னென்னு சொன்னால், தங்களுக்கு குடிப்பதற்குரிய நீருக்குரிய வசதியை செய்து தருமாறு கோருகிறார்கள். நிச்சயமாக இவர்களுக்கு நாங்கள் ஒரு குழாய் கிணத்தையாவது நாங்கள் அமைத்து கொடுக்க வேணும். அவ்வாறு அமைத்து கொடுக்க நீங்கள் முன்வந்து இந்த குடும்பத்துக்கு நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் அது வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கும். வாழ்நாளிலே அந்த உதவியை வந்து அந்த குடும்பம் வந்து நிச்சயமாக மறக்க மாட்டார்கள். அந்த உதவியை நீங்கள் ஏற்படுத்தி தருவீர்கள் என நம்புகிறேன். தொடர்ந்தும் எங்களுடைய காணொலியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.